மன்மதாசா ரோஜா எப்படி சௌக்கியமா வெளியே போறேன் விஞ்ஞா வரீங்க ஐயோ இன்சூரன்ஸ் கடன் கொடுக்கணுமே ஐயோ தாத்தா சௌக்கியமா ஐயோ வணக்கங்க வணக்கம் வீட்டுக்கார் இருக்காருங்களா வீட்டுக்கார் இருக்காரு புள்ளதான் இல்ல அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது எதுவும் சொல்லிட்டு போனாருங்களா சொன்னாரு சொன்னாரு குழந்தை மாதிரி ஒருத்தனும் இருட்டா இருப்பான் ஒருத்தன் ரெண்டு பேர் வருவானுங்கன்னு நீங்க தானா அது இந்த வெக்கம் மானம் சூடு சொரண எதுவும் இல்லன்னா வந்து தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அப்படியே சொல்லிவிட்டிய அண்ணா அண்ணா வாங்க தம்பி வாங்க உட்காரு உட்காருங்க அதான் உட்காந்துட்டீங்களா அது இல்ல ஒண்ணு இல்ல தம்பி நேத்து தான் உங்களை பத்தி என் பொஞ்சதில பேசிக்கிருந்தா அவ அப்படியே சொல்லிட்டா என்ன செய்யறது ஒரு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய குழந்தைய இப்பதான் நான் பாக்குறேன் மிஸ்டர் காத்தையா எங்களோட ரெக்கார்ட் பிரகாரம் நீங்க இன்னும் 2 மாசம் காசு கட்டல இன்னொரு மாசம் காசு கட்டலன்னா உங்க காப்புறுதி காப்பு வந்துடும் அப்படின்னா பிரச்சனையா மிஸ்டர் காத்தையா தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பிரச்சனை இல்லையே நான் தான் என் மனைவி காசு கொடுத்துட்டு போனேன் மாசம் மாசம் கட்ட சொல்லி மகிஷ் சீக்கிரம் அந்த காசு எடுத்து வாடி என்னடி என்ன வாய் ரொம்ப நீளது வெட்டிடுவேன் கட்டுக்கொள்ள நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க அந்த பக்கத்து ரோஜா கட்டு பாருங்க இந்த பக்கத்து தாத்தாவை கட்டு பாருங்க இந்த கடைக்காரன் இந்த வீட்டுக்கு வரமாட்டான் நான் அப்படிப்பட்ட ஆளு அன்னைக்கு பாருங்க கேஸ்காரன் கடைக்காரன் ஒரு 1.5 வழி கடை இருந்துச்சு செக் எழுதி கொடுத்தேன் பரவாயில்ல கேஷ் இல்லைனா பரவாயில்ல நீங்க செக்கே கொடுத்துருங்க குளிமங்க செக் கொடுத்தா எப்படா ஜொக்கோக்கு செலவு பண்றது கேஷாவே கால்றா நீங்க கேஷாவே கொடுத்துருங்களா அடியே மகேஷ் சீக்கிரம் காசு எடுத்துருவாடி எப்படி அப்படி மனுஷன் உட்காந்துருக்காங்க அவங்க என்ன மடைய நினைச்சேனி இல்ல கிறுக்க நினைச்சேனி இல்ல முட்டா நினைச்சேனி நாலு தெருக்கு போக வேண்டியது இருக்குல்ல சீக்கிரம் டி சீக்கிரம் காசு எடுத்துருவா அதான் அந்த அலுமரி கீழ சேல கீழ வச்சிருக்கானே ரவுக்கு கீழ ஜீன்ஸ் கீழ எடுத்துவா என்னதே காசு அவள காசு 3 மாசமா சம்பளத்தை கொண்டது கொடுக்க வக்கு இல்ல நானே பக்கத்துலயும் அக்கத்துலயும் வாங்கி உங்களுக்கு ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்கிறேன் காசு வேணுமா காசு போட்டா அப்படி ஒண்ணு இல்ல அவ சும்மா அப்படித்தான் பேசிட்டு போ 4 வாரத்தை கூட பேசிட்டா நான் 4 வாரத்தை பேசிட்டேன் குழந்தை தானே அப்படித்தான் இருக்கும் அடிச்சிடாதீங்க போதையா நான் தங்க இருக்கு எடுத்து கொடுத்து
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் கொடுக்காம இருப்பேன். முட்டை கவல் அடிக்கிறேன்.